கோடநாடு இஷ்யூ இப்போ தான் பரபரப்பான நியூஸ். 200க்கு மேற்பட்ட சாட்சியை விசாரிச்சிருக்காங்க சுதாகர் ஐபிஎஸ் தலைமையில். அதாவது கொடநாடு எஸ்டேட்டுங்கிறது வந்து ஹானரபிள் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சிஎம்ஓட கேம்ப் ஆஃபீஸ். எல்லாருமே இதை மறந்துடுறாங்க. அதாவது அதிமுக தொண்டர்கள் அம்மாவையும் மறந்துட்டாங்க. சந்தேக மரணம்னாரு. நாங்கள் தான் நானும் கீதாவும் ஐசிக்கு போய் தான் பெட்டிஷனை கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் 1008 பெண்டிங், 174 பண்ணுங்கன்னு பெட்டிஷன் போட்டு கமிஷன் வந்தது. கடைசியாக என்ன பண்ணாங்க, சந்தேகமே இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது சொல்ல, அதை பின்னாடி விவாதிப்போம். இப்போ கொடநாடில் டிரைவர் மரணம், இவர் தற்கொலை, அவர் ஆக்சிடென்ட்டு, வாளையார் ரவி, சயான், அரசு தரப்பு சாட்சியாக இருக்கிறது வந்து பெட்டிஷன் போடுறாரு அனுபவ ரவி, இப்படி கதையெல்லாம் போய் கடைசிய நிழல் மனசாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹானரபிள் சிஎம் ஜெயலலிதா அவர்களுடைய நேர்முக உதவியாளர் கலிக்குண்டன் பூங்குண்டன் என்கிற பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அதாவது வந்து லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கே என் பாஷா ரிட்டையர்ட் அவர்கள்ட்ட, இந்த அழகு திருநாவுக்கரசு செங்கோட்டையன் அண்ட் ஹானரபிள் ஜெயலலிதா ஒரு சம்பந்தமான ஒரு வழக்கு குவாஷுக்கு வருது. அப்போ ஹானரபிள் ஜஸ்டிஸ் கே என் பாஷா அவர்கள் மெரிட்ல இன் அக்கார்டன்ஸ் வித்தில் த ரைட் டு ஹாவ், அதான் ஜட்ஜ்மெண்ட்டுடைய அந்த மோடஸ் ரேஷியோ டெசிடென்ட் என்னென்னா, right to have a speedy trial is a fundamental right guaranteed under article 21 of the constitution of india. அதாவது விரைவான விசாரணை, விரைவான டிஸ்போசல், விரைவான தீர்ப்பு அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் சாசன ஷரத்து 21 சொல்லப்பட்ட அடிப்படை உரிமை அப்படிங்கிறது. ஏகப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சைட் பண்ணி குவாஷ் பண்றாரு. அதாவது லீடிங் கேஸ் என்ன மாதிரி நடுங்கிறார் விஷயம். அந்த மாதிரில பூங்குடரை விசாரிச்சு என்ன தான் கொடநாடுல, அதாவது அங்க பொண்ணோ பொருளோ பணமோ எதுக்காக அங்க, அதாவது மின்சாரம் எப்படி தடைப்பட்டது, ஒரு சிஎம் கேம்ப் ஆஃபீஸ்ல எப்படி வந்து செக்யூரிட்டி பிரீச் நடந்து, எப்படி அங்க இருக்கிற போலீஸுக்கு தெரியாதா, அங்க இருக்கிற ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் அந்த காவல் நிலையத்துக்கு தெரியாதா, கோத்தகிரியா ஏதோ ஒரு காவல் நிலையத்துக்கு வருது அங்க தெரியாதா, உளவுத்துறைக்கு தெரியாதா, என்ன டாக்குமெண்ட்ஸுக்காக அங்கே போனாங்க, இல்லை எதற்காக அங்கே சென்று இந்த கொள்ளை நடந்தது, எங்கே ஒரு ஃபார்மர் சிஎம் கேம்ப் ஆஃபீஸில் கொள்ளை நடந்ததுன்னா எப்படி இதை விசாரிச்சிருக்கணும், அப்பாவியான வாட்ச்மேன் அவன் நேபாளிக்காரனா, அவனை அவன் இறக்குறான், கொலை பண்ணுறாங்க, ஒருத்த ஆக்சிடென்ட்ன்றான், 304A ஒருத்த தற்கொலை பண்ணிக்கிறான், என்ன தான் மர்மம் அப்படிங்கிறது, அங்க வந்து என்னென்ன இருந்தது அப்படிங்கிறது நிச்சயமா சசிகலா அம்மையாருக்கு தெரியாம இருக்காது. அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க தான் நிழல், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கொடநாடு எஸ்டேட்ல என்னென்ன ஆவணங்கள் இருந்தது, வேற ஏதாவது இருந்ததா, அங்க என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருந்தது உண்மையா தெரியறது, அவங்கள வந்து உண்மை கண்டறியும் சோதனை நார்கோ அனாலிசிஸ் அண்ட் அதுக்கு அம்சம்னாலே தெரிஞ்சுனா, அடுத்தது பூங்குன்றம், பூங்குன்றம் தெரியாம சுத்தமா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஐஜி டிஐஜி ஐஜி எஸ் சத்யமூர்த்தி இருந்தார் இல்லையா, அவர் ஐப்பு தெரியும், அவருக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. இப்போ ஒரு ஃபார்மர் முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஆச்சி அம்மா அது அம்மா அது அம்மா அதுன்னு பேருக்கு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எடிபி தொண்டரும் வந்து இந்த கேள்வி கேள்வி, என்னதான் நடந்தது எங்கள் அம்மாவுடைய குடநாடு பங்கு, யார் கேள்வி கேட்குறாங்கன்றீங்க, அதோட முடிஞ்சு போச்சு.
அதில் என்ன உண்மை? அவங்க எப்படி இறந்தாங்க, 75 நாள் மர்மம் என்ன, ஏன் வந்து இசப்ளஸ் செக்யூரிட்டி ஏன் வித்ரா வாங்கிச்சு, 75 டேஸ் என்ன நடந்தது, ஏன் உயர் சிகிச்சைக்கு வந்து அப்ராடுக்கெல்லாம் அழிச்சிட்டு போகல, பல விஷயங்கள் அதெல்லாமே இப்போ மக்கள் யார்த்தையும் கூட தொடரல, அம்மா மறந்துட்டாங்கன்னா. அதாவது என்னை பொறுத்தவரை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அம்மாவோட மரணத்தில் கேள்வி கேட்காத பங்க அதிமுக தொண்டர்களும் கிடையாது, அம்மாவுடைய போலி விசுவாசிகள் தான் சொல்லுவோம். ஒவ்வொரு ஏடிபி தொண்டரும் கேட்கணுங்க, அவர்களெல்லாம் அம்மா ஜெயலலிதா பற்றி பேசக்கூடிய அருகதையே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான வாதம். ஆஸ் எ சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் தான் நான் சொல்கிறேன். கொடநாடு வழக்குலேயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, ப்ரெசண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அங்கே இருந்தது, எதற்காக அங்கே கொள்ளை நடந்ததுங்கிறத அந்த மர்மம் பிடிச்சி வரணும் அப்படிங்கிறது தான். என்னை போன்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, எல்லா பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் ஏடிஎம்கே கேடர்ஸ் ஒருத்தம் கூட கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க, அதான் கஷ்டமாக இருக்கு. பார்ப்போம். அம்மாவுடைய ஆத்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். எப்படி இன்வெஸ்டிகேஷன் போகுது, ஹானரபிள் ஜட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ். மே மாதத்தில் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு சிவில் ஜட்ஜஸ்ஸாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாரையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது வந்து வழக்கமான ஒன்று, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். அதனால் அதுக்கு இருக்கு முடிச்சு போட்டு பல டிவி சேனலில் விவாதம் நடத்திட்டு இருக்காங்க, நீதிபதி மாற்றப்பட்டார்னா. அதுக்கு இருக்கு சம, அது வந்து ஒரு யூஷுவல் ட்ரான்ஸ்ஃபர், அது கேஷுவல் ட்ரான்ஸ்ஃபர். அட்மினிஸ்ட்ரேட்டிவில் விசாரணை தான் முக்கியம், அதுதான் எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வை வாட், என்ன மெட்டீரியல், என்ன டாக்குமெண்ட்ஸ், யாரார் இன்வால்வ் ஆனாங்க, யாரால் தூண்டப்பட்டு அங்கே கொள்ளையை நடத்தினாங்க, மற்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அட்லீஸ்ட் இந்த ஹானரபிள் டிஜிபி மிஸ்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வரணும். இல்லையா இந்த சிபிஐ கூட இந்த வழக்கை மாற்றலாம், ஃபிட் கேஸ் அண்டர் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1948 மாற்றலாம். அது பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.